ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் சுபாஷ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எம்சிபி அண்ட் எம்சிசிபி பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு இதோட அப்ரிவேஷன் பார்ப்போம். எம்சிபினா என்னென்னா மினேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர், எம்சிசிபின்னா மாடியூல் கேஸ் சர்க்கியூட் பிரேக்கர். ஓகே, இதோடைய ரெண்டு டிவைஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, இது எப்படி இந்த ரெண்டும் டிஃப்ரென்ஸ் ஆகுது ஒன்றுத்தை விட்டு ஒன்று அப்படின்றது இன்றைக்கி கிளியர்ட்டாக பார்ப்போம். ஓகேவா? ஒன்றும் இல்லை, எம்சிபி வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, எம்சிபி வந்து ஓவர்லோடட் கரண்ட்டை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக, சர்க்கியூட்டை ஓவர்லோட் கரண்ட்லேருந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக எம்சிபி வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு எம்சிசிபின்றது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு சர்க்கியூட்டோட டெம்பரேச்சர் இல்லை ஃபால்ட் கரண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுலேருந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக வந்து எம்சிசிபி வந்து யூஸ் ஆகுது. ஓகே, இப்போது எம்சிபியுடைய ரேட்டிங் எவ்வளோ இருக்கும், எம்சிசிபி ரேட்டிங் எவ்வளோ இருக்கும் பார்க்கலாம். எம்சிபி வந்து 100 ஆம்பியர் வரைக்கும் இதை வந்து விஸ்டாண்ட் பண்ணலாம், அது வரைக்கும் இந்த எம்சிபி வந்து யூஸ் பண்ணலாம். அது எம்சிசிபி வந்துனால் 100 ஆம்பியருக்கு மேலே, 100 ஆம்பியர் மேலேருந்து 1000 ஆம்பியர் வரைக்கும் எம்சிசிபி வந்து யூஸ் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு வந்து 630-625 ஆம்பியர் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். எரெக்ஷன் பண்ணதில் நான் பார்த்துருக்கேன், அவ்வளோ ஆம்பியர் வரைக்கும் எம்சிசிபி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே, இப்போது ட்ரிப்பிங் சர்க்கியூட்டை பற்றி பார்ப்போம். இதில் ட்ரிப்பிங் சர்க்கியூட்டை வந்து ரெண்டுத்துலேயும் வந்து எப்படி டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ட்ரிப்பிங் சர்க்கியூட்டை வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதாவது எம்சிசிபியுடைய ட்ரிப்பிங் சர்க்கியூட் வந்து நம்மளால் இவ்வளோ ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் அட்டன் ஆனால் அது வந்து ட்ரிப் பண்ணும், அந்த மாதிரி வந்து நம்ம செட் பண்ண முடியும். இதில் வந்து அந்த ஃப்ளெக்சிபிள் இருக்குது. ஆனால் எம்சிபியில் வந்து அந்த எந்த ஆப்ஷனும் இருக்காது. நம்ம இதை வந்து ட்ரிப்பிங் சர்க்கியூட் வந்து நம்மளால் டிசைட் பண்ணவும் முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா போல்ஸ், எத்தனை போல்ஸில் இது வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எம்சிபி வந்து சிங்கிள் போல் இருக்குது, டபுள் போல் இருக்குது, 3 போல்லையும் வரும், 4 போல்லையும் வரும். அதே மாதிரி எம்சிசிபி வந்து எல்லா போல்ஸ்லேயும் வரும், மேக்ஸிமம் எல்லா ப்ராபபிலிட்டி இருக்குது, இது அதே தான் இருக்குது. அதாவது சிங்கிள் போல் இருக்குது, டபுள் போல் இருக்குது, 3 போல், 4 போல், இதுலேயும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரிமோட்டு பார்த்திங்கன்னா, அதாவது ரிமோட்டாக வந்து இது ஆப்ரேட் பண்ணவே முடியாது நம்மளால். அதாவது ஒரு லொக்கேஷனில் வேறு லொக்கேஷன்லேருந்து இதை வந்து ட்ரிப் ஆகணும், க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் எதுவும் இருக்காது. அதுவே நீங்கள் எம்சிசிபியில் பார்த்தீங்கன்னா, ட்ரிப்பிங் நம்ம வந்து ஒரே வேறு இடத்துல இருந்துக்கிட்டு ரிமோட் மூலமாகவும் இதை வந்து ட்ரிப் பண்ண முடியும். அதுதான் இதில் இருக்கிற மேஜர் அட்வான்டேஜ். இப்போ அதுதான் இப்போ வர அட்வான்ஸாக வர்ற எம்சிசிபிஸில் வந்து ரிமோட்டில் எடுத்துக்கலாம். கீழே வந்து டிஸ்பிளே எல்லாம் கூட தெரியும், எவ்வளோ கரண்ட் போகுது, ஆர்வைபியில் எவ்வளோ கரண்ட் போகுது, ட்ரிப்பிங் கரண்ட்லாம் எவ்வளோ கரண்ட்டில் ட்ரிப் ஆச்சு அப்படின்ட்டு. இன்னொன்னே நம்ம வந்து இது மேனுவலாக கூட ட்ரிப் பண்ண முடியுது. எப்படின்னா, இங்கே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, புஷ் பட்டன் அப்படி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ரெட் கலரில் தெரியுதா, இந்த பட்டனை புஷ் பண்ணால் கூட நமக்கு ட்ரிப் ஆகி காட்டும். அதாவது சார், இது வந்து கரெக்டாக ட்ரிப் ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையான்னு அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் எம்சிபியில் வந்து அதெல்லாம் செக் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே, அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை, டொமஸ்டிக் பர்பஸ்க்கெல்லாம் எம்சிபி யூஸ் பண்ணுவோம். நம்ம வீட்டில் எங்கே யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து எம்சிபி தான் யூஸ் பண்ணுவோம். இண்டஸ்ட்ரீஸில் எல்லாம் வந்து ஹெவி, எங்கெல்லாம் ஹெவி பவர் யூஸ் பண்ணுறோமோ, ஹெவி இன்கமிங் வருதோ, அங்கெல்லாம் வந்து எம்சிசிபி யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது தப்பு சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் சேர்ந்து கற்றுக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி உங்களிலிருந்து விடைபெறுவது சுபாஷ், சைனிங் ஆஃப், பாய்.